நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் மல்லேபள்ளி பகுதியில் அடுக்குமாடியில் மாமியார் மற்றும் மருமகள் தனித்தனியாக வசித்து வருகிறார்கள். மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே நீண்ட நாட்களாகவே சண்டை இருந்து வந்துள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பில் கீழ் வீட்டில் மாமியார் குடியிருந்து வருகிறார். மேல் வீட்டில் இருக்கும் தன்னுடைய மருமகளின் இல்லத்திற்கு செல்லும் தண்ணீரை மாமியார் நிறுத்தியிருக்கிறார். இதுதான் சண்டைக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. உஸ்மா பேகத்தின் கணவர் உபைத் அலி கான் சவுதி அரேபியாவில் வசித்து வருகிறார். இருவருக்குமே இது இரண்டாவது திருமணம். கடந்த ஆண்டுதான் இருவருக்கும் திருமணமாகியும் இருக்கிறது. போலீசார் தற்போது மாமியார் மற்றும் மருமகள் இருவருக்கும் கவுன்சிலிங் செய்து வருகிறார்கள். சவுதி அரேபியாவில் தனது கணவருடன் பேசுவதற்கு மற்றும் அவருடன் செல்வதற்கு மாமியார் அனுமதிப்பதில்லை என்றும் மருமகள் குற்றம் சாட்டியும் உள்ளார். 55 வயது மதிக்கத்தக்க மாமியாரான தஸ்லீம் சுல்தானாவை மருமகளான உஸ்மா பேகம் நடுரோட்டில் வைத்து அடித்து துவைத்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.